ஸ்பிரிட் வேர்ல்டில் மரணத்தை தேவன் ஜெயிச்சிட்டாரு. அந்த எக்காலத்தை இப்போ நீங்கள் ஊதுனீங்கன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டில் நீங்கள் அதை உடையிறத பார்ப்பீங்க. எக்காலத்து பைபிள் பல பல பழைய பாடலாம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த நாலுமே ஒரு மெசேஜை சொல்லுது. இந்த மெசேஜ் புதிய பாடலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்காலம் ஊதுறீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? பத்து பேர் இருந்தால் போர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு வாயில் சொல்கிறோம். ஒரு 10 ஏக்கரில் இருந்தால் என்ன செய்யணும்? அந்த காலத்தில் மைக்க போட்டு பேச. அப்போ 10 ஏக்கரில் இருக்கிறவனுக்கும் 100 ஏக்கரில் இருக்கிறவனுக்கும் போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும்னா என்ன செய்யணும்? எக்காலத்தை எடுத்து எக்காலம் என்பது இட்ஸ் அ மெசேஜ். வாசிப்போம் யோசுவா 6:20 சீக்கிரம். எரிகோ நடந்த சம்பவம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காலத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராய் பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். நல்லா கவனிங்க. ஒரு அழகான ஒரு மேட்டர் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஜெயிச்ச பிறகுதானே எக்காலம் ஊதணும்? ஜெயிச்ச பிறகுதான் எக்காலம் ஊதணும். ஆனால் இங்கே எக்காலம் ஊதுனதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? ஜெயிக்கிறாங்க. சோமான பிறகுதான் நீங்கள் சோமானேன்னு சொல்லணும். ஆனால் சோமானேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் சோமாகிறீங்க. அல்ல இல்லையா சொல்லுங்கள். இடிஞ்ச பிறகுதானே ஊதணும். இங்கே இடிகிறதுக்கு முன்னாடியே ஊதிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கையை தட்டினாங்க பாருங்கள். அப்போ தான் இடியுது. அப்போ என்ன நடந்துச்சு? எக்காலம் எப்போ தெரியுமா ஊதப்படும்? போர் முடிஞ்சால் தான் ஊதப்படும். அப்போ கர்த்தர் ஊதுங்கடா அப்படின்னா என்ன அர்த்தம்? போர் முடிஞ்சிருச்சான். ஆவி மண்டலத்தில் எரிக்கோ உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே அந்த வெற்றியின் செய்து ஊதுங்கன்னா பம்பரம் பம்பம் பம்பப்பான்னு அடிக்கிறாங்க. ஊதுன உடனே ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் ஃபிசிக்கல் வேர்ல்டில் எரிவு என்ன செய்யுது? உடையுது. என்ன சத்தியம் இதில் இருக்குன்னா ஸ்பிரிட் வேர்ல்டில் மரணத்தை தேவன் ஜெயிச்சிட்டாரு. அந்த எக்காலத்தை இப்போ நீங்கள் ஊதுனீங்கன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டில் நீங்கள் அதை உடையிறத பார்ப்பீங்க. ஆவி மண்டலத்தில் உடைக்கப்பட்ட எரிகோ கோட்டை எக்காலத்தை ஊதின உடனே எங்கே என்ன நடந்துருச்சு? இந்த சரீர மண்டலத்தில் இருந்த எரிகோ என்ன செஞ்சிருச்சு? உடஞ்சிருச்சு. அப்படித்தான் ஆவியிலே இயேசு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. நீங்கள் அந்த வெற்றியின் செய்தியை பேசும்போது இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த மண்டலத்திலே அந்த அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அப்போ அலங்கம் வந்து இடிஞ்சிச்சு. இவன் எக்காலம் ஊதுனானா இட் இஸ் அ மெசேஜ் ஆஃப் விக்டரி. எல்லாம் சொல்லுங்க. கடைசி தூதன், கடைசி தூதன் எக்காலம் ஊதலை, கடைசி எக்காலத்தை தூதன் ஊதுனான். கடைசி எக்காலத்தை தூதன் ஊதுனோடனே மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுமா? அந்த கடைசி எக்காலம் என்ன? போர் முடிந்தது என்கிற செய்தி. வாசிப்போம் 1 Samuel 13:3 சீக்கிரம். தெரியல கையை தட்டி எழுதுறவருக்கு நல்லா தட்டுங்க. சவுலுக்கு ஒரே பெருமை, என் பிள்ளை போய் அடிச்சிட்டான்டா. யார் அடிச்சிட்டா? என் பிள்ளை. சவுலோட பிள்ளை யார்? யோனத்தான். யோனத்தான் போய் யார் அடிச்சிட்டான்? பெலிஸ்தீரை முறி அடிச்சிட்டான். ஆனால் பெலிஸ்தீர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே வரீங்க, நீங்கள் சுகமாயிட்டீங்கன்னு பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் தரித்திரமெல்லாம் நீங்கிருச்சுன்னு பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? ஹலோ, ஆமென். உங்கள் வியாதி சுகமாயிருச்சுன்னு பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு தெரியும். ஆனால் யாருக்கு தெரியல? உனக்கு தெரியல. பெலிஸ்தீனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் எப்படி எனக்கு தெரியல. உடனே சவுல் சொன்னான், அதனால் எப்படி எல்லாருக்கும் தெரியும் வரைக்கும் தேசமெங்கும் எக்காலத்தை ஊதுனான். கையத்தட்டு ஆமேன், ஆமேன். எக்காலம் என்பது என்ன? பெற்ற வெற்றியை பறைசாற்றுவது எக்காலம். தூதன் எக்காலத்தை ஊதுனானா என்ன? இயேசு சிலுவையிலே முடித்தார் என்கிற செய்தியை பிரசங்கிக்கும் போது எப்படி யோனத்தான் பெற்ற வெற்றியை எக்காலம் ஊதுனா மக்கள் என்ன யோனத்தான் ஜெயிச்சிட்டாயா? பிசாசுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும்.
நமக்கு தான் லேட்டாக இருக்குது. எனக்கு பாருங்கள் பிசாசை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்க. பிசாசு பிடிச்சி கொண்டு வருவாங்க பாருங்கள், போயிடுறியா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் சொல்லுவேன், 2000 தான் சொல்லுவேன். என்ன சொல்லணும்னு சரியாக தெரிஞ்சிடும். அந்த நேரத்தில் ஜேஸ் வந்து என்ன 2000 ரூபா இபி பில்லு கட்டணும் அப்படின்னு, என்ன 2000 நாளே அது போயிடுது, என்ன இது 2000 ரூபா நோட்டில் இது. ஆனால் நான் 2000 சொன்னோன்னே டெவில் சூப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். 2000 வருஷங்களுக்கு முன்பாக உன் தலையை சிலுவையிலே நசுக்கினார், உன்னுடைய லீகல் ரைட்ஸை உறிஞ்சிட்டாரு, அதனால் இந்த பாடியில் நீ இருக்கிறதுக்கு லீகலாக உனக்கு ரைட்ஸ் இல்லை, இயேசு நாமத்தில் வெளியேறு என்று நான் சொல்ல வருகிறதை அவன் 2000 சப்ஜெக்டை தொடங்கும் போதும் வெளியே போயிடுறான். இந்தியா சுதந்திரம் எப்பொழுது அடைந்து 1949 அவன் தெரிஞ்சு போச்சு சிலுவைக்கு நீ வரேன்னு. வெற்றியின் செய்தி பிசாசு வெளியே போயிருது. நீங்கள் சிலுவையை பேசுங்க, உங்கள் சாவுக்கு எதுவான சரீரம் சாகாமையை தரித்து கொள்ளும். ஆமென். அழிவுக்கு எதுவான சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தையை செய்யும் நேசம்